டேஸ்ட் தி டெய்லி. ஸ்டாலின் அரசு கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டம் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான சட்டம் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் விவசாயத்துறை செயலாளரை சந்தித்து மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக விவசாயிகளை உள்நாட்டிலேயே அகதிகளாக்கும் சட்டத்தை ஸ்டாலின் அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் நிலத்திற்கு அருகாமையில் இருக்கிற ஆறுகள், ஏரிகள், குளம், குட்டைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் முழுமையும் ஒப்பந்தம் போடுகிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சொந்தம் என அந்த சட்டம் சொல்லுகிறது. விளைநிலங்களை விவசாயிகள் ஒப்புதல் பெறாமலேயே கைப்பற்றுவதற்கு அனுமதிக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயிகளை அடிமைப்படுத்துகிற, அகதிகளாக்குற வகையில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கைக்குழந்தை உட்பட 3 பேர் ரயிலுக்கடியில் மாட்டிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளார் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர், தனது மகள் கோமதி, மருமகன் மணிகண்டன், 7 மாத குழந்தை கார்த்திகா மற்றும் உறவினர் மகள் காயத்ரி ஆகிய 5 பேருடன் திருச்செந்தூர் செல்வதற்காக திண்டிவனம் ரயில் நிலையத்தில் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறியுள்ளனர். அப்போது திடீரென ரயில் புறப்பட்டதால் கால் வழுக்கியதில் கோமதி, மணிகண்டன், கைக்குழந்தை கிருத்திகா ஆகியோர் ரயிலுக்கடியில் மாட்டிக்கொண்டனர். ரயிலில் இருந்த பயணிகள் உடனடியாக அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியதால் மூவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள், சென்னையிலிருந்து அதிக பயணிகள் வருவதால் ரயில் நிற்கும் நேரத்தை அதிகரிக்குமாறு ஓட்டுநர் மற்றும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.